குழந்தைங்க நிறைய பேர் வந்து பிறந்த கலர் மெயின்டைன் ஆகிறதே இல்லை, நல்ல கலராக இருந்திருப்பாங்க, திடீர்னு பார்த்தா கருப்பாகிடுவாங்க இல்லை ரொம்ப டல்லாகிடுவாங்க. நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்கலாம், தண்ணி மாற்றினா இல்லை அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸு சன்னு அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்கலாம். இன்றைக்கி அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக மதர் அண்ட் பேபி ரெண்டு பேரோட கலர் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இது மதர் அண்ட் பேபிக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே சூப்பராக ஒர்க் ஆகும். கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், க்ரீன் ஆயில், ரெட் ஆயில், ஆயிலி ஸ்கின் பவுடர், டேண்ட்ரஃப், இச்சிங், ஹேர் ஃபால், ஃபாஸ்ட் ஹேர் க்ரோத், ஹேர் ரீக்ரோத், ஆன்டி ஏஜிங், ரிங்கிள்ஸ், ஆயிலி ஸ்கின், எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின், பிம்பிள்ஸ், பிம்பிள்ஸ் மார்க், பிளாக் ஸ்பாட், இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட். நான் சொல்றதுதான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெஷலாக பேபி ஸ்கின் கொடுக்குற கிட்டு நிறைய பேபிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணிவிட்டு மிராக்கிள் மாதிரி இருக்குது, செம்மையாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக நமக்கு நிறைய ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் பேபிஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு பிரைட்டனிங் ஆயில். ஆயில் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுங்க, அது நம்மளுக்கு மெயின்டெனிங்க்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் ஜஸ்ட்டு நம்ம வெளியில் போயிட்டு வந்த உடனே அப்ளை பண்ணி நம்ம டக்குன்னு வாஷ் பண்ணி விட்டாலே குழந்தைங்களுக்கு அந்த சன்டேன் வந்து போயிடும். பிரைட்டனிங் ஆயில், கமலி நேச்சுரல்ஸோட பிரைட்டனிங் ஆயிலுக்கு ஏகப்பட்ட ஃபீட்பேக்ஸ் இருக்குது. யூஸ் பண்ணவங்க அத்தனை பேருமே செம்மையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எங்களோட ஃபேவரட்ஸ் டூ, எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே இதை டெய்லியுமே யூஸ் பண்ணுவோம். அந்தளவுக்கு ஒரு சூப்பர் சூப்பரான இன்க்ரீடியன்ஸில் தான் இது நான் உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்குறேன். இந்த பிரைட்டனிங் ஆயில் கிட்டத்தட்ட 15 இன்க்ரீடியன்ஸில் தான் ரெடி ஆகுதுங்க. இது வரைக்கும் தெரியாதவங்களுக்கு நான் இந்த விஷயம் வந்து புதுசாக இருக்கும். அவ்வளோ இன்க்ரீடியன்ஸில் தான் இந்த பிரைட்டனிங் ஆயில் வந்து உங்களுக்கு ரெடியாகி வருது. எல்லா ஸ்கின் டைப்புக்குமே, எல்லா ஏஜ் டைப்புமே யூஸ் பண்ணுற ஒரு சூப்பரான ஆயில் இது. குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு பெருசாக வந்து அவங்களுக்கு ஒரு பேக் மாதிரி போடக்கூடாது நம்ம. அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த மாதிரிலாம் மெயின்டெனன்ஸ்லாம் நம்ம பண்ண முடியாது, ரொம்ப சிம்பிளான மெயின்டெனன்ஸ் தான். ஸோ குழந்தைங்க அப்படின்னு சொன்னாலே நான் ரெண்டே தான் சஜஸ்ட் பண்ணுவேன் அவங்களுக்கு, பிரைட்டனிங் ஆயிலும் க்ளோவிங் பவுடரும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான். இது ரெண்டும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிட முடியும். நான் ஏன் க்ளோவிங் பாத் பவுடர் ரெக்கமெண்ட் பண்ணல, க்ளோவிங் நான் சொல்கிறேன்னா க்ளோவிங் ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஷைனிங்காக அந்த ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்காக தான் நான் வந்து க்ளோவிங் சொல்கிறேன். குழந்தைங்களுக்கு இன்னுமே சாஃப்டாக அந்த ஒரு ஷைனி லுக் வந்து இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து மேக்ஸிமம் ரெக்கமெண்ட் பண்ணுறது க்ளோவிங் பவுடர் தான். பட் நிறைய பேர் வந்து பிரைட்னிங் பவுடர் வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் வந்து நம்மளோட பாத் பவுடரும் கேர்ள் பேபிக்கு யூஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து சச்சுபாய்க்கு ரெகுலராக இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணுறேங்க. நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன், ஃபேஸ்க்கு மட்டும் தான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். ஏன்னா இவனை குளிக்க வச்சு காட்டுறதுலாம் ரொம்ப கஷ்டம், உங்களுக்கே பார்த்தா தெரியும் அந்த இடத்துல அவன் நிற்க மாட்டான். ஸோ அதனால் அது ரொம்ப கஷ்டம் எனக்கு வீடியோ எடுக்கிறதுலாம். ஸோ நான் ஃபேஸ்க்கு மட்டுமே ரொம்ப கெஞ்சி அவன்கிட்ட பர்மிஷன் வாங்கி வீடியோ எடுத்துட்ருக்கேன். அண்ட் தேவையான அளவு நம்ம பிரைட்டனிங் ஆயில் வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் இதோட டின்ட்டு பார்க்குறதுக்கு. ஸ்மெல்லு ஒரு நேச்சுரல் ஸ்மெல், நம்மளோட கமலி நேச்சுரல்ஸில் எல்லாத்துலேயுமே ஒரிஜினல் ஸ்மெல்லு தான் வரும். ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணி நான் எதையுமே மாற்றுறதே கிடையாது. அண்ட் வந்து நல்ல மசாஜ் பண்ணிக்கோங்க, ஃபுல் பாடிக்குமே மசாஜ் பண்ணுங்கள். இதை டெய்லியும் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக டெய்லியுமே ஃபுல் பாடிக்குமே அப்ளை பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ஆயில் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த பிரைட்டனிங் ஆயில் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும், நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். குழந்தைங்களுக்கு இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு எப்போதுமே ஒரு ஆயில் மசாஜ் நம்ம பண்ணி தான் குளிக்க ஊற்றுவோம் இல்லையா, ஏன்னா அந்த நல்ல அந்த மசில்ஸ்லாம் நல்லா இருக்கும், அந்த ஸ்கின் வந்து நல்லா வந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்கின் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறனால அது பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம எப்போதுமே மெயின்டைன் பண்ணணும், ரொம்ப நல்லா இருக்குங்க. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் நான் அது ஃபுல் பாடிக்குமே இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள், இல்லை 3 டேஸ் ஒன்ஸ் நான் அதை அப்ளை பண்ணுங்கள். நான் ரெகுலராக நான் அப்ளை பண்ணுவேன், டெய்லியுமே அட்லீஸ்ட் என்னால் உடம்புல அப்ளை பண்ண முடியாட்டியும் ஃபேஸு சும்மா ஹேண்டு காலில் மட்டும் டக்குன்னு அப்ளை பண்ணிவிட்டு கூட அர்ஜென்ட்டாக குளிக்கிற டைமில் கூட நான் அந்த மாதிரி அப்ளை பண்ணாமல் நான் குளிக்க ஊற்றவே மாட்டேன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு ஃப்ரெஷ்ஷாக லுக் வந்து இருக்கும், அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்ளை பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் விடுங்க போதும், ஹாஃப் அன் அவர் வரைக்கும் தாராளமாக விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் விட்டால் சளி பிடிக்கும், அதெல்லாம் எதுவுமே ஆகாதுங்க. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் விட்டுக்கலாம். நான் வந்து மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸ் விடுவேன், இன்றைக்கி வந்து ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருக்கேன். நான் அவனை ஜாலியாக அதாவது பேச வச்சாதான், பேச வச்சு ஜாலியாக அதாவது ஃபன் பண்ணால் அந்த வீடியோவில் நிற்பான், அதனால தான் நானும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். காமெடியாக எடுத்துக்காதீங்க.
அதுக்கப்புறமா எப்போதுமே ஆயில் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு சோப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பேக் மாதிரிலாம் போடக்கூடாதுங்க, குளிக்கும் போது மட்டும் மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள், அதுதான் அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அவங்கள ரொம்பவே நம்மளை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி, நம்ம வந்து அவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்பலாம் இது பண்ண வேணாம், சும்மா குளிக்கும் போது மட்டும் இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள் போதும். நான் யூஸ் பண்ணுறது வந்து ஹிமாலயாவோட பேபி சோப்பு, ஹனி ஆல்மண்ட் சோப்பு தான் யூஸ் பண்ணுறேன். அந்த சோப்பு சின்ன வயசுலேருந்தே அவன் பிறந்ததுலேருந்தே அதே சோப்பு தான் நான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன், அதனால் அதே சோப்பு யூஸ் பண்ணுறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன், பாருங்கள் அவனோட ஸ்கின் வந்து எப்போதுமே பிரைட்டனிங் ஆயில் மட்டுமே யூஸ் பண்ணாலே நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஸ்கின் வந்து நம்மளால் பார்க்க முடியும், நல்ல ஒரு ஃப்ரெஷ் லுக் வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால தான் நான் டெய்லியும் இதை மறக்காமல் அவனுக்கு ஜஸ்ட் அட்லீஸ்ட் ஃபேஸ்க்கு மட்டும்தான் அப்ளை பண்ணிவிட்டு நான் வாஷ் பண்ணுவேன். அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும், தெரியுது அவங்களுக்கு, நல்ல ஒரு பிரைட்டனிங் வந்து கொடுத்துருக்கும். நான் வந்து இந்த பிரைட்டனிங் ஆயிலுக்கு அடிக்டட்னே சொல்லலாம், இதை யூஸ் பண்ணி தான் குளிக்கணுங்கிற மைண்ட் செட் எனக்கு எப்போவுமே இருக்கும். அண்ட் அடுத்து யூஸ் பண்ணுறது க்ளோவிங் பவுடர். இதுவுமே நான் இப்போ வாஷ் பண்ணி காமிச்சிருக்கேன் பிரைட்டனிங் ஆயில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, நீங்கள் வாஷ் பண்ணாமல் சோப்பு போட்டு நல்லா குளிக்க ஊற்றிடுவோம் இல்லையா, அதுக்கப்புறமா தேவையான அளவு பவுலில் எடுத்துக்கோங்க. நான் ஃபேஸ்க்கு மட்டும்தாங்கிறனால கையில் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக வாட்டர் கூட மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் குழந்தைக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் க்ளோவிங் பவுடர் ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து காய்ச்சின பால் கூட ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாள் வாஷ் பண்ணி விடலாம், மூணு நாள் வாஷ் பண்ணி விடலாம், அதுக்கப்புறம் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி வாட்டர் நல்ல ஒரு கிளீனிங் கொடுக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன், ஃபேஸில் வந்து நல்லா ஃபேஸில் ஃபுல் பாடிக்கும் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் கொடுத்துக்கோங்க. இதுவும் பேக் மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ண வேணாம், ஏன்னா குழந்தைங்களை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆகிடும், அது அவ்வளோ தூரம்லாம் அவங்க நிற்க மாட்டாங்க. ரொம்ப சமத்து பேபியாக இருந்தால் நீங்கள் ஒரு 10 minutes 5 minutes விட்டுட்டு வாஷ் பண்ணலாம். சச்சி பாய் மாதிரி கொஞ்சம் அடாவடியான பேபியாக இருந்தால் நீங்கள் ஒரு 2 minutes 3 minutes வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். நான் வந்து இதே மாதிரி தான் பிரைட்டனிங் ஆயில் வந்து 10 minutes விடுவேன், அதுவே பெரிய விஷயம் எனக்கு, விட்டுட்டு வாஷ் பண்ணுவேன். நல்ல ஒரு அதுதான் உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன், ஒரு 10 நிமிஷம் விட்டால் எந்தளவுக்கு ஃப்ரெஷ்னஸ் இருக்குது, எந்தளவுக்கு ஒரு பிரைட் லுக் இருக்குன்னு காட்டியிருக்கேன். க்ளோவிங் பவுடரும் அப்படி தான், சோப்பு போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து க்ளோவிங் பவுடர் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes மேக்ஸிமம், அதுவே கஷ்டம், அது வச்சுட்டு நான் வந்து வாஷ் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா அந்த வாஷ் பண்ணுன்னு கேட்டுகிட்டே இருப்பான், ஆனால் அதுவுமே நல்ல ரிசல்ட் இருக்கும். டெய்லியும் அப்ளை ஒரு 2 minutes 2 minutes இருந்தாலும் நம்ம டெய்லியும் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதோட ரிசல்ட் ரொம்பவே தனியாக இருக்கும். ஆயில் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக சோப்பு போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா க்ளோவிங் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா அவனோட ஃபேஸ் வந்து எவ்வளோ பிரைட்டாக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. டெய்லி இது நம்ம பண்ணோம்னா நல்லாவே ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இது பேபிஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க, நான் இதே மாதிரி நம்மளோட ஸ்கின்னுக்கும் ஒரு தடவை யூஸ் பண்ணி காட்டுறேன். அண்ட் எல்லா ஸ்கின் டைப்புமே எனக்குமே பிரைட்டனிங் ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு காமிச்சிருக்கேன், அவ்வளோக்கும் ஒரு ஃப்ரெஷ் லுக்கும் ஒரு பிரைட்னிங் இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கும், இன்ஸ்டண்ட்டாகவே டேனை நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் வந்துட்டு வெயிலில் போயிட்டு வந்த உடனே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா செம்ம ஃப்ரெஷ் லுக் வந்து இருக்கும். டெய்லியுமே நம்ம ஹேண்டில் நெக்லலாம் யூஸ் பண்ணால் பிக்மெண்டேஷன்லாம் வந்து ரெடியூஸ் ஆகும், ஹேண்டில் இருக்க பிளாக்னஸ் நிறைய பேருக்கு ரிமூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் நானும் ஹேண்டுக்கு டெய்லியும் யூஸ் பண்ணேன், ஏன்னா பயங்கரமாக எனக்கு வந்து டேன் ஆகிருக்கும், அதனால் டெய்லியும் ஹேண்டுக்கு யூஸ் பண்ணுவேன். ஃபேஸ்க்குமே டெய்லியும் நான் யூஸ் பண்ணுவேன், ஃபுல் பாடிக்குமே வீக்லி 2 times இல்லைனா 3 times கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுவேன். 2 days 1 3 days 1 கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து கொடுக்கும். வீக்லி 1 நான் அதை ஸ்க்ரப் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறமா இதெல்லாம் பண்ணும்போது செம்ம ரிசல்ட் வந்துருக்கும், ஃபுல் பாடியுமே நல்லா வந்து ஒரு ஈவன் டோனாக மெயின்டைன் ஆகும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கமலி நேச்சுரல்ஸில் இந்த பேபி கிட்டு இல்லைனா உங்களுக்கு தேவையான ஸ்கின் கேர் கிட் நீங்கள் ஆர்டர் பண்ணுவீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ, இப்போ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதும் தெரியல அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், சஜஷன் கேட்கலாம். உங்களோட ஸ்கின் டைப் சொன்னீங்கன்னா நானே உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாங்கிறது நான் சொல்வேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தேவையான ஸ்கின் கேர் கிட் வந்து நான் சொல்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.